ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும் இப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்தியா வந்து எப்படி எப்படி காய் நகர்த்தணும், எந்தெந்த நாடு கிட்ட எந்த மாதிரி விஷயங்களை வந்து வச்சு காய் நகர்த்தணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்குங்க. நம்ம இந்தியா வந்து உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தணும், ஒரு சில ராணுவ தளவாடங்கள்லாம் நம்ம இந்தியாலே தயாரிக்கணும் அப்படின்றப்ப ஒரு சில பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, எல்லாத்துக்குமே நம்ம மத்த நாடை நம்பிதான் வந்து இருக்கோம், இதுல உள்நாட்டுல வேற உற்பத்தி பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. இப்ப நம்ம இந்தியா எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உள்நாட்டுல உற்பத்தி பண்றது மட்டும் இல்லாம நம்ம அதை ஏற்றுமதி பண்ற அளவுக்கு வந்து நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லணும். இதோட வெற்றியின் முதல் படியா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல பிலிப்பைன்ஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருந்தோம். சோ இந்த ஒரு விஷயத்துக்கு அடுத்தபடியா எப்படியாவது நம்மளோட தேஜஸ் போர் விமானங்களை மலேசியாவுக்கு ஏற்றுமதி பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து அதிகமான முயற்சிகளை வந்து எடுத்து வருதுங்க. ஏன்னா என்னதான் வந்து மலேசியா வந்து தேஜஸ் மேல இன்ட்ரெஸ்டா இருந்தா கூட அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்குள்ள வரணும் அப்படின்றதுக்காண்டி துருக்கியும் ஒரு சில கோரிக்கைகள் வந்து வைக்கிறாங்க. எங்க கிட்ட ஹர்ஜெட் போர் விமானங்கள் வந்து வாங்கிக்கோங்க, நாங்க வந்து உங்களுக்கு இவ்வளவு ஆஃபர்ஸ் தரோம், இவ்வளவு ஆஃபர்ஸ் தரோம்னு சொல்லிட்டு வேணும்னே இந்தியா கூட இருக்க டைஸ் வந்து கெடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி துருக்கி அந்த மாதிரி வந்து பண்றாங்க. சோ இதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு நம்ம இந்தியா வந்து மலேசியாவுக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னப்பா நாங்கெல்லாம் உங்களுக்கு இது பண்றோம், நீங்க எங்களுக்கு இந்த உதவி கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி மலேசியாவுக்கு நம்ம இந்தியா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். என்ன வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட மலேசியாக்கான இந்திய தூதர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காருங்க. என்ன வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து மலேசியா கிட்ட அதிகமான பாம் ஆயில வந்து இம்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கடைசி 5 வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 மில்லியன் டன் பாம் ஆயில வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நாங்க வந்து மலேசியா கிட்ட அதிகமான பாம் ஆயில இம்போர்ட் பண்ணலாம் இருக்கோம். இன்னும் 2 மில்லியன் டன் வந்து அதிகமா வந்து இம்போர்ட் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 67% வந்து மலேசியா கிட்ட இருந்து அதிகமான பாம் ஆயில வந்து வாங்க போறோம். இந்த மாதிரி வாங்கினா மலேசியாவுக்கும் ஒரு நல்ல அட்வான்டேஜா வந்து இருக்கும். அதே சமயத்துல நாங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இம்போர்ட்ஸ் அதிகம் பண்றோம், நீங்களும் எங்க கூட டிஃபென்ஸ் சைஸ் வந்து வச்சுக்கோங்க, எங்க கிட்ட தேஜஸ் போர் விமானங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அப்ப ரெண்டு நாடுகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜா வந்து இருக்கும், ரெண்டு நாடுகளுக்குமே வந்து சாதகமா வந்து இருக்கும். சோ அதனால நீங்களும் எங்க கூட டிஃபென்ஸ் சைஸ் வந்து வச்சுக்கோங்க, தேஜஸ் போர் விமானங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. இதுதாங்க இந்தியாவோட ராஜதந்திரம் அப்படின்றது. நம்ம மலேசியா கிட்ட பாம் ஆயில் வாங்குறதுனால இவங்க தேஜஸ் போர் விமானங்கள் வாங்குறாங்களோ இல்லையோ இதனால நிறைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து சொன்னோம். இதுக்கு முன்னாடி நம்ம மலேசியா கிட்ட எவ்வளவு தூரம் பாம் ஆயில் வாங்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா கிட்டையும் அதிகமான பாம் ஆயில நம்ம வந்து இறக்குமதி வந்து பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இந்தோனேஷியா வந்து பாத்தீங்கன்னா பாம் ஆயில் ஏற்றுமதிக்கு வந்து தடை விதிச்சாங்க. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் விவகாரம்னால வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டிலே தட்டுப்பாடு ஏற்பட்ட கூடாது, கச்சா எண்ணெயில இருந்து ஆயில இருந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து தட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டுல வந்து தட்டுப்பாடு ஏற்பட்ட கூடாது அப்படின்றதுக்காண்டி பாம் ஆயில் ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிட்டாங்க. சோ இப்ப இந்த ஒரு சமயத்துல நம்ம இந்தோனேஷியா கிட்ட இருந்து வர பாம் ஆயிலும் வந்து நமக்கு வராது, அதே சமயத்துல நம்ம மலேசியா கிட்ட இருந்து வாங்கிட்டோம் அப்படின்னா மலேசியாவுக்கு ஒரு அட்வான்டேஜா வந்து இருக்கும். அதே சமயத்துல நம்ம கிட்ட தேஜஸ் போர் விமானங்களும் வாங்குவாங்க, ரெண்டு நாடுகளோட உறவுகள் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட காய் நகர்த்தல்களை வந்து நம்ம பாராட்டே ஆகணும். எந்த இடத்துல எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜதந்திர முடிவுகள் வந்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அங்கதான் வந்து இந்தியா வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் வந்து இந்தியா இந்த அளவுக்கு வந்து தேஜஸ் போர் விமானங்கள் வந்து மலேசியாவுக்கு வந்து எப்படியாவது ஏற்றுமதி பண்ணணும்னு பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாடுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல தேஜஸ் போர் விமானங்களோட செல்வாக்கு அப்படின்றது அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிலிப்பைன்ஸ்க்கு நம்ம பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் நேவிக்கு தான் முத கொடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் ஆர்மி நாங்களும் வந்து பிரம்மோஸ் மிசைல வந்து வாங்கலாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகும், அதனாலதான் எப்படியாவது தேஜஸ் போர் விமானங்களை மலேசியாவுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முயற்சி எல்லாம் வந்து கெடுக்கிற மாதிரி அப்பப்ப துருக்கி வந்து நாங்க வந்து இந்த போர் விமானம் கொடுக்குறோம், நாங்க வந்து மலேசியாலே தயார்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு எதிர்பார்ப்பு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.